ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ராம ராம நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா குரு சரணாரவிந்தகி ஜெய சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா குல புண்டலீக வரதா ஹரி விட்டலே ஆஞ்சநேய ஸ்வாமிகி ஜெய கோவிந்த கோபால முரளிதர கோவிந்த கோபால முரளிதர கோவிந்த கோபால முரளிதர கோவிந்த கோபால முரளிதர ராதாகரே ரமண ஷ்யாம சுந்தர ராதாகரே ரமண ஷ்யாம சுந்தர ராதாகரே
பிருந்தாவன விஹாரிலாலி. எப்படி கொண்டு வந்து பகவான் சேர்க்கிறாருங்கிறது தான் முக்கியம். சிங்கேரி மடத்தில் பிரவச்சனம் முடிச்சுட்டு இங்கே பாகவதாளை பார்க்கணும், சுவாமிகிட்ட வந்து இந்த சன்னிதானத்தில் வந்து சேரணும்னு நமக்காக வந்திருக்கார் கணபதி அண்ணா. அதுவும் கரெக்டாக நாங்கள் ஷியாமசுந்தரான்னு கூப்பிடும்போது உள்ள வரது தான் இன்னும் விசேஷம். அப்போ தான் அவருக்கு மாலை போட்டு கூப்பிடுறா. அதனால் பண்ணா இங்கேயும் கீர்த்தன் பண்ணணும்னு நம்ம பக்தர்கள் சார்பாக பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறாங்க. ஸ்ரீ துக்காராம் மகாராஜ்கி ஜெய். சர்வ சந்தனோ கி ஜெய். த்யாயன் க்ருதே யஜன்யஜ்ஞைஹி த்ரேதாயாம் த்வாபரோ அர்ச்சயன். ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு தர்மத்தை சொல்லியிருக்கு. ஏதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்த கேசவம். இது நம்ம அனுதினமும் பஜனையில் பாடுறோம். எது வாஸ்தவமோ அதை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு. நாம சங்கீர்த்தனத்தை விட்டால் வேறு வழி இல்லை. நாமா பரத்தே சாதனனாகி துகரமாக சொல்கிறார். இன்றைக்கி எங்கும் பரவலாக சத்சங்கம், இன்றைக்கி சத்குரு சுவாமிகளோட சத்சங்கம் நடக்கிறது. இன்றைக்கி தரிசனம் பண்ணினேன் அவர். இவர் இங்கே எவ்வளோ பேர் இங்கே பொழுது போகிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருந்தால் கூட சத்சங்கத்துக்கு வரணுங்கிற ஆக்ரகம் பகவான் கொடுத்தா தான் உண்டு. அதனால் சொல்கிற நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டவாள், பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமானவாள். அதனால தான் சத்சங்கத்துக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம நினைக்கலாம் நம்ம ஏதோ அவர் பத்திரிகை கொடுத்தார் வரணும்னு சொல்லியிருக்கார், அதுக்காக வேண்டி வந்தேன்னு நினைக்கலாம். அது இல்லைன்னுட்ட உன்னை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டியிருக்கு பகவானோட கிருப்பை. அதனால் நம்ம ஹீனமாக உள்ள துனியிலே பேச வேண்டாம். எனக்கு பக்தி வரணும், பக்தி போகலை அப்படிங்கிறலாம் சொல்லவே வேண்டாங்கிறது. பக்தி போகலை, பக்தி வரணும் அப்படிங்கிற பாபமே பக்தி தானே. அதனால் நம்மளாம் என்னன்னா பாக்கியவான்கள்னு சொல்லுவாங்க. பாக்கியாச்சா உதயா இதிலே சந்தாஞ்சியா பாயா. பாகவதோட தரிசனம் உனக்கு கிடைச்சிருக்குன்னா நீ படின பாக்கியத்துடைய உச்சம். ஸ்ரீராம் பஜனை மண்டலிக்கு நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்கேன். 2-3 வருஷம் வந்து நான் பஜனை பண்ணியிருக்கேன். வாரகிரி சம்பிரதாய பஜனை பஜனையாக பண்ணிட்டு போயிருக்கோம். இன்றைக்கி சம்பிரதாய பஜனைன்னு ஒன்று சத்குரு சுவாமிகள் கொண்டு வந்து இங்கே ஸ்தாபனம் பண்ணலைன்னா அவங்க யாருக்கும் தெரியாது. வாரக்கறி பஜனை அப்படின்னு நம்ம பண்ணுறோம்னா அதுக்கு மூல காரணம் சம்பிரதாய பஜனை தான். சம்பிரதாய பஜனையில் அங்கங்கே இடங்களில் அபங்கங்களை சொல்லி அந்தந்த கட்டத்தில் அபங்கங்களை சொல்லி தளமணி மாதிரி ஆரம்பத்தில் சாதுக்கு நாம மகிமை, இடையில் சம்பிரதாய பஜனையில் இருக்கக்கூடிய அபங்கங்கள். சம்பிரதாய பஜனைன்னு ஒன்று நமக்கு தெரியலன்னா வாரக்கறி சம்பிரதாயம் தெரியாது. சத்குரு சுவாமிகள் எப்படித்தான் போய் உழைச்சி அங்கெல்லாம் இவ்வளவு கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுத்தாருன்னு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. அப்போ நமக்கெல்லாம் நன்றி கடன் என்ன பண்ண போகிறோம்னா அவர் சொன்ன பாதையில் நம்ம போகிறது தான். அவர் சொன்ன பாதை மார்க்க தரிசனம் என்னன்னா சத்சங்கம் நாம சங்கீர்த்தனம். இப்போ சத்சங்கத்தில் ருச்சி கண்டுட்டானா அவனை மாற்ற முடியாதுங்க. அதனால இவெல்லாம் வந்து
ஹார்ட் ஆப்ரேஷன் அதுன்னா கூட அது கிடக்கு ஒரு முக்கல். சாமானியப்பட்டவன் அப்படி இல்லை, ரொம்ப பத்திரமாக இடுவான். சத் சங்கத்தில் ருச்சி இல்லாமல் அதை அலட்சியமாக தூக்கி போட்டு வந்துடுவார். அந்த பஜனையில் போய்க்கிறேன். பெரிய விசேஷம். நாமாச்சா மகிமா நேனச்சை பை பிரம்மா மனோனியா கர்ம அனுசரலா நாமகேச்சி கர்ம நாமகேச்சி தர்ம கேசவேச்சி வர்ம சாங்கித்தலே. நாம்தே மகாராஜ் சொல்கிறார், நாம சுத்த ஸ்நான நாம சுத்தா சந்தியா. நீ ஆச்சாரம்னு எடுத்து சந்தியாவந்தனம் பண்ணா கூட அதில் நாமந்தானே இருக்கு. நாம சுத்திய சந்தா நாமாவின வேத ஆணிக்க நாக்கி, வேதத்தில் நாமத்துடைய பிரபாவம் இருக்கு. கருதி ஆச்சமன கேசவ நாராயண கருதி உச்சாரண ஆதி கேசி லக்னாச்சியே காளி. கல்யாணம் பண்ணும்போது மனைவி சாவதான லக்ஷ்மி நாராயண சிந்தன கரா சுலக்னி சாவதான அப்படின்னு சொல்றோம். அங்கே நாம சங்கீர்த்தனம் தான். கருதி பித்ருஸ்ரார்த்த கர்ம ஆச்சரதி சேவடி மனைவிதி ஏகோ விஷ்ணு. பித்ருக்களுக்கு ஸ்ரார்த்தம் பண்ணா கூட நடுநாயமா இருக்கிறது ஏகோ விஷ்ணு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற நாம சங்கீர்த்தனங்க தான் அங்கே தலையாக இருக்கு. தேகாச்சியே அந்தி கடைசி காலம்னு சொல்கிறார். பிராயச்சித்த தேத்தோ, ஒரு வியக்தி தேகாந்தத்தில் இருக்கு, சுவாச பிரதிசுவாசம் இழுத்துன்னு இருக்குன்னா அவன்கிட்ட போய் நீ உலக விஷயங்களை பேசுறதுக்கு, உன் பிள்ளை வந்திருக்கான் பார்த்தியா, உன் பொண்ணு வந்திருக்கா பார்த்தியா, ஆறு பார்த்தியா, அவரோ கொஞ்ச நாளில் போகிறார், அவர் தெரிஞ்சுன்னா போகிறார். அப்போ என்னன்னா சேவடி மனைவிதி ஏக விஷ்ணு தேகாச்சி அந்தி பிராயச்சித்த தேத்தோ சேவடி மனைவிதி ராம ராமா. அவளுக்கு முன்னால் ராம பஜனை பண்ணு, இதுதான் அவளை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறேன். நாம சங்கீர்த்தனத்தை பற்றி உங்கள்கிட்டலாம் நான் என்ன சொல்ல போகிறேன், உங்கள்டிருந்து நான் படிக்கணும். இவ்வளோ பாவதாளெலாம் வந்து இருந்து ஒரே இடத்துல கூடி இருந்து குளிர்ந்தேலோரும் பாவங்கிற மாதிரி ஒருத்தருக்கொத்தர் பார்த்துட்டு சந்தோஷத்தோடு இருக்கிறார். தன்யாம்ஹி ஜென்மாலோ தாச விட்டோபா செய்சாது. ஒரு பாகவதாக பிறந்ததுக்கு நான் தன்யம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேனா. தன்யாம்ஹி ஜென்மாலோ, இந்த ஜென்மாவை எனக்கு இப்படி கொடுத்தியே, உனக்கு என்ன நான் பண்ண போகிறேன் அப்படி பாண்டகண்ட துக்கராம் மகாராஜ் கேட்குற. நீ பாகவதாவை பார்த்தா ஒரு ஆசை வருது இல்லையா, அந்த ஆசை தான் வேணும், அதுதான் கிருஷ்ணனுக்கு பிடிக்குங்கிற. மிருது சௌபாகிய நவநீத தைசே சஜ்ஜனாஞ்சா சித்தர், சித்தத்தில் வெண்ணெய் மாதிரி வச்சிருப்பார் அவதார புருஷர்கள் பாகவதாவெலாம். லேசில் உருகும், களங்கம் இல்லாமல் இருக்கும், இதுதான் வெண்ணெய்க்கு லட்சணம் இல்லையா. அதை திருடுறதுக்கு தானே கிருஷ்ணன் வராம, வெண்ணெயை திருடினா வெண்ணெயை திருடினா எதுக்காக வேண்டிய வெண்ணெயை திருடினா, வேறு லட்டு பிரசாதம் லட்டு லாடு இதெல்லாம் திருடப்படாதா, வெண்ணெயை திருடினா மிருது சௌபாகியம். அது மாதிரி சஜ்ஜனங்களோட சித்தி இதெல்லாம் அனுபவத்தினால தான் உணர முடியும். நான் கதை சொல்லிட்டாப்பில் எல்லோரும் உணர்ந்துட்டானோ அது முடியாது. அந்த அனுபவம் எப்படி கிடைக்கிறதுனா பாகவதரோட ஆசீர்வாதத்தினாலன்னு சொல்கிறார். ஜாலி துவாரா சுறாவாரா விமான உத்தரவை ஆசி. நம்மளாம் பஜனை பித்திருக்களுக்கு நம்ம சரியாக ஸ்ரார்த்தம் பண்ணினோமோன்னு கூட தெரியாது. ஏதோ ஸ்ரார்த்தம்னு பண்ணுறோம், ஸ்ரத்தையாக பண்ணுறோம், பண்ணி வைக்கிறவரும் அப்படி இருக்கணும், நம்மளும் இருக்கணும், அதெல்லாம் ரொம்ப துர்லபமாக எடுத்துப்போம். ஆனால் பித்திருக்கள் எப்படி கரையேறுவா, இந்த பஜனை பண்ணி தீப பிரச்சனை பண்ணும்போது அவளுக்கெல்லாம் நாலு கை முளைச்சிட்றேன், என் பேரனை பார் திவ்யநாமாவில் கொதிக்கிறான், என் பேரனை பார் அப்படின்னு சொல்லுவாளாம். அவள் உத்கிருஷ்டமான பதவியை அடைஞ்சிட்றா இந்த குழந்தை பிறந்ததுனால. இந்த குழந்தை பிறந்ததுனாலன்னு இல்லை, இந்த குழந்தை சத் சங்கத்தில் திவ்யநாமாவில் சுற்றினால. ஜாலி துவாரா சுறாவாரா விமான மேலேருந்து பார்க்குறாள். குரு பஜனாத்சா மகிமா நகலே ஆகம நிகமாச்சு. குரு பஜனத்துடைய பிரபாவத்தை சாஸ்திரத்தினாலேயும் வேதத்துலேயும் தெரிஞ்சுக்க முடியாது, அனுபவத்தை ஜானே தீச்சு, அனுபவத்தினால்தான் உணர முடியும்னு. இந்த 48 வருஷமாக அந்த சத்சங்கம் ஸ்ரீராம் பஜனை மண்டலி முன்னாலே நான் வந்திருக்கேன்,
விடாதக்கே நடந்துட்டு இருக்க குரு கிருப்பையில் எல்லா பாகவதனையும் பார்த்தா சந்தோஷமாக உற்சாகத்தோடு தோடைமங்கலம் முடிஞ்ச உடனே அந்த திவ்ய நாமம் பண்ணணும் அப்படி ஒரு உற்சாகத்தோடு 2 மணி 3 மணி ஆச்சு அண்ணா அப்படின்னு சந்தோஷத்தோடு சொல்லுவார். அடுத்த அப்புறம் காலம்புற திரும்ப கல்யாண உற்சவம் அது கேட்கணுமா ஜனங்கள் பூரா. இதுதான் காண கிடைக்காத ஒரு சங்கம், சத் சங்கம். நல்லவனாக இருந்தெல்லாம் நல்லவனுக்கெல்லாம் சத் சங்கம் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, இது பிராப்தின்னு பேர். கர்ணன் நல்லவன் தான், சத் சங்கம் கிடைக்கலையே, நல்ல சங்கம் கிடைக்கலையே கர்ணனுக்கு நல்லவனாக இருந்தும் கூட. அப்போ சத் சங்கம்ங்கிறது துர்லபம், பகவானாக பார்த்து கொடுக்கணும். அதில் நமக்கெல்லாம் பாக்கியம், அந்த பாக்கியம் ஒன்றே போகிறோம். இதை விட பகவான் எதை செய்யணும் நமக்கு, என்ன செஞ்சாலும் நமக்கு ஒன்றும் திருப்தி இருப்பதில்லை. ஆனால் இதில் திருப்தி இருக்குது, இதில் திருப்தி அடைந்தவர் வேறு என்னமே வேண்டாங்கிற எனக்கு போகிறோம். இதை லைஃப் செட்டில் ஆகிடுது, என்ன செட்டில் ஆகுது, நீ வந்து பெரிய கோடீஸ்வரனால் நாம கோட்டி இருக்குது. சகல மங்கள நிதி ஸ்ரீ விட்டலானாச்சே நாம அது மங்கள நிதி, இதுதான் மங்களமாக உள்ள நிதி. இல்லை மேலும் மேலும் வாடவாயா சுக பக்தி, இங்கே நடக்கிற நம்ம ஊர்லையா பக்தி பாவ தர்மம் குலாச்சார நாம விட்டோ பாசைன்னு துக்கரமாக சொன்ன மாதிரி இதோ எதார்ச்சையா லாப சந்துஷ்டகான்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாள். பாகவத தரிசனம் கிடைச்சி, பகவத் தரிசனம் சொல்லப்போ பாகவத தரிசனம் தான் கிடைக்கிறது கஷ்டம். அதனால தான் வாரகரிக்காரெல்லாம் பண்டரிபுரத்துக்கு ஆஷாட ஏகாசி வந்தால் பகவான் ஒன்றும் பார்க்க மாட்டான், அந்த அச்சு பிச்சு தான் போய் வரிசையில் நிற்கும். இவா போகவே மாட்டேன், பாண்டங்க இங்கே தான் இருக்கிறவன், எங்கே போகிறேன், பாகவதாலாம் பார்க்கணும். 15 லட்சம் பேரை பார்க்குறது காரணம் நீங்களாம் பண்டரிபுரத்துக்கு வரணும். நம்ம மட்டம் இருக்குது, ஆஷாட ஏகாசி வரலாம், கார்த்திகை ஏகாசி வரலாம், ஞானேஸ்வரி ஜெயந்தி இப்போ செப்டம்பர் நடக்க போகிறது. நீங்கள் தங்கிறதுக்கு வசதி இருக்குது, பசிக்கிறதுக்கு என்னால் சாப்பாடு போட முடியும். நான் வர வேண்டியது நீங்கள் வந்து கலந்துக்கணும். டிசம்பர் மாதம் உற்சவம் நடக்கிறது கடைநல்லூரில், வாரகிரி சம்பிரதாய உற்சவம்னா அவதாரபுருஷனுடைய பரம்பரைக்காரெல்லாம் வருவான், அவள்லாம் தரிசனம் பண்ணலாம். உங்களை வினந்தியாக அதுக்கு வரணும்னு கேட்டுட்டு முடிச்சுக்கிறேன். புண்டலீக வரதா அறிவிட்ட ஸ்ரீ ஞான தேவ துகாராம் பண்டரிநாத பகவானுக்கு. இந்த 48வது வருஷத்தில் இது ஒரு அபூர்வமான நிகழ்ச்சி. ஸ்ரீ வெங்கட்ராமன் எனக்கு சாயங்காலம் ஃபோன் பண்ணார், இது மாதிரி துக்காராம் கணபதி மகாராஜ் அவர்கள் வந்திருக்கார், நீங்கள் வந்து கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வருவார் அப்படின்னார். அவர் பாவம் பிரவச்சனம் முடிச்சுட்டு ஆகாரத்துக்கு போகிற நேரத்தில் நடுவில் அவரை இது பண்ணனியும் உடனடியாக நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் வந்திருக்கார். அதற்காக ஸ்ரீராம் பஜன்மணி சார்பாக நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜய ஜெய ராம ராம நம பார்வதி பதய ஹர ஹர மகாதேவ சத்குரு சரணாரவிந்த கீ ஜெய சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா குல புண்டலீக வரத ஹரி விட்டல வஞ்சனேய ஸ்வாமி ஜெய Thank you.
ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம Oh,
தத்திசேஷ்டா ததாத்மிகாக தத்குணான் ஏவ காயந்தி உனாத்மா காரண சஸ்மரகு புனகா புனமாகத்ய காளிந்தா கிருஷ்ண பாவனாக சமவேதா ஜகு கிட்டம் ததா கமன காங்கிதா ஜெகதி தேதிகம் ஜன்மனா விரஜா சரயத இந்திரா சஸ்வதத்ரஹே சரசி ஜோதர ஸ்ரீமுஷா திருஷாசிம்பதலாசையாட்சசாத் வைத்யுதானலாத் நகலு கோபிகாநந்தனோபவான் அகில தேகினாந்தராத்மத்ருகணசாத்திதோ ீரோஷிதனஸ்மயம்சனஸ்மித மதுரையாக்கிராவல்குவாக்கியுதமனோக்கியேட்சண தவ கதமீவனோடிதம் கல்மஷாபகம் பிரிய பிரேம வீட்சணம் விகரணஞ்சே தியானமங்களம் பசூன்லிசுந்தரோ நாத்தே பதம் சீதா
தின பரீட்சையே நில குந்தளை வனருகானனோ விப்ரதாவ்ரதம் நரஜஸ்வலம் தர்ஷயமுஹு மனசினஸ்மரம் வீரயச்சசி பிரணதகாமதம் பத்மஜாசிதம் தரணி மண்டனமோ தேயமாபதி சரணபங்கஜம் சந்தமஞ்சதே மங்கன மங்கன மந்தரே மாதவன்
ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா dekhila yogi anchara go dekhila dekhila yogi anchara go ஷ
தேவாதி தேவர் புகழ் பாலனடி நோண்ணா சமகார கண்ணன் பொல்லாத விஷமகார கண்ணன் சமகார ப்ரொசீஜரில் ஒன்றே ஒன்று இருக்கேன்
பார்வதி பதய ஹரிரே ரங்கம்மாஜி ஹரிரே கிருஷ்ணம்மாஜி பாண்டுரங்க 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 பாண்டுரங்க
இருப்பா. அதனால இங்கே தான் விட மாட்டேன், நாங்கள் தனியாக அங்கே ஒரு ரவுண்டு போட்டா. எல்லாருக்கும் ஒரு விஜயாபனம், பொழுது அபிஷேகாரனுக்கு நமக்கு சீதா கல்யாணம், சீதா மாதவ விவாகம் இருக்கு, சீதாராம விவாகம், அதுக்கு மடிசார் கட்டின் வரவாளுக்கு நாங்கள் அந்த அக்ஷதைக்கு அவாதான் போடலாம், இல்லை சின்ன குழந்தைகள் கன்னிகா அவ போடலாம், அந்த வசதி இருக்கு. அதனால மடிசார் கட்டின் வந்தேன்னா இதை தவிர சீர் வரிசை எடுத்துன்னு வரலாம். அதை தவிர நாளைக்கு வசந்த கலிகை பவுளிம்பு இருக்கு, ஆஸ் யூஷுவல் ஸ்வீட்ஸ் வேணும், எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுங்க, பிஜி நாயுடுலையோ அஸ்மிலையோ வாங்கினாதீங்க, ஆத்துல பண்ணி எடுத்துன்னு வரணும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. அதாவது நம்மளுடைய பழக்க வழக்கத்தை ஃபுல்லாக விட்டாச்சு. சந்தியாவந்தனம் கிடையாது, குளிக்கிறது கிடையாது, அட்லீஸ்ட் பஞ்சகச்சமாவது கட்டின்னு வருவோம், கொசவாவது வச்சு கட்டின்னு வருவோங்கிற நாளையிலேருந்து ஒரு முடிவை நம்ம எல்லோரும் எடுப்போம். நாளைக்கு கல்யாணத்துக்கு அத்தனை பேர் அப்படி வரணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு 10 தட்டு தான் இருக்குது, ஆனால் 25 பேர் கொசவாவோட வந்ததெல்லாம் நான் தட்டை தேடி தரணுங்கிற அளவுக்கு இருக்கணும். இல்லைன்னா நான் தட்டை வச்சுட்டு யாரா கொசவா வச்சுட்டு இருக்கா அவளை தான் அலோவ் பண்ணணும்னு மற்றவாள் அலோவ் பண்ண முடியும். அதுக்காக சொல்கிறேன், தயவுசெய்து அது மாதிரி வருங்க. நாளைக்கு ஷார்ப்பாக 7 மணிக்கு குஞ்சுவர்த்தி வந்தல்லே நடக்கும், 7:30 மணிக்கு முடிஞ்சிடும். பத்திரிக்கையில் 6:30 போட்டிருக்கோம், ஏன்னா இப்போ 12 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது கொஞ்சம் எக்ஸ்டன் ஆனதுனால அதில் 1/2 மணி நேரம் எக்ஸ்டென்ஷன். ஆனால் முடிக்கிற டைம் தான் 6:30 to 7:30ங்கிறதுக்கு பதில் 7 to 7:30 குஞ்சுவர்த்தி வந்து இங்கேயே நடக்கும். அடுத்தது ஷார்ப்பாக 8:30 மணிக்கு சீதா கல்யாண வைபவம் ஆரம்பிச்சிடும். எல்லாரும் கொஞ்சம் வந்திருந்து சிறப்பித்தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிவ சிவ பவ பவ சரணம் சம்போ பவதுதர பவ சரணம் தரோகர
அம்புதாபம் ஜகடரகிதபாணி மண்டனம் மண்டனாராம் தரண துரசிமாலா கந்தரம்பஞ்சநேத்திரம் சதய தவளஹாசம் விட்டலம் சிந்தையாமி ஹரே விட்டலே தாத வேதாகம சாஸ்திர விஸ்திரேகி தீர்த்தைகி அநேகவி கிம் பிரயோஜனம் யத்யாஸ்மரோ வாஞ்சசி மோட்ச சாதனம் கோவிந்த கோவிந்த இதி ஸ்புடம் வதஹ கோவிந்த கோவிந்த அர்ஜனம் போபீஜானாம் அர்ஜனம் சுரசம்பதாம் கர்ஜனம் யமதூதானாம் ராம 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 இதி கர்ஜனம் ஜெய ஜெய ராம ராம பகவன் நாம சாம்ராஜ்ய அக்னேஸ்வர சுவகிரகம் ஸ்ரீமத் போதேந்திர யோகேந்திர தேசிகேந்திரம் உபாஸ்மகே ஜயோசி யோகினாம் ஜயோசி யோகினாம் கிருஷ்ண ஜார சோர சிகாமணே ஜார சோர சிகாமணே கிருஷ்ண ராம முகுந்த மாதவ தம்பதியா இருக்கிறவா தம்பதியா பண்ணுங்க பாலு கூட பண்ணுமா பூபாலு பாலு அதுக்கு தான் கூப்பிட்டேன் ஜாலி
இருக்கிற பக்த கோடிகளுக்கு ஒரு சின்ன விஜயாபனம். ஒரு 10 நிமிஷத்தில் டோலோசம் பூர்த்தி ஆகிடும். இத்தனை நேரம் இருந்தது பெருசு இல்லை. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி சுவாமியோட பிரசாதத்தை வாங்கின்னு போகணும்னு பிரார்த்தனை அடிக்கும். நாதமோருதி நின்ன பாத மோதே ரவிசோமவரநேத்ர ரமணீய காத்ர சீதா கல்யாண குட்டம்பு பெட்டமனே யத்னம்பு ஜேசி கொட்டம்பு கைசால చంద్రులకు శోభనమునేడు ప్రేమతో బంధువులల్లా పిలువనంపుదురు గౌరీ కళ్యాణ Yeah.
சரணம்புகரி ராஜ பரிரக்ஷணோதாரா சரணம்பு நக்ரக்ர சக்ரதரா சரணம்பு பிரக்லாத வரபக்த பரிபாலா சரணம்பு புருஷலயே சரிசுகேலா சரணம் ரணவிபீஷண ராஜ விதரணா சரணம்பு கரத சாஸ்ய பிரகரணா சரணம்பு அகூல சங்கல்ப சரணம் அனுபவ யோகி கிருஜல ஜதாமா சன்ன மூர்ச்சித வாஞ்ச பிரச்சார நிபுணா பூர்ணேந்து வதனய புலதி பூபந்திரா ரதி ஜேதி சிலுகரா ராஜகந்தே ோரி ஆ நீரஜாட்சி செய்பட்டி ரக்ஷிஞ்சோ கார்கவிம்போ ஃபலரோவினரேசத் பக்த சமானுட கோலாகல மோதோ ஜானகி தோனு கோடி உலக்ஷனா கோமள குந்தளாக்கிரமம் கோவர்தனோ தரண கேளுகிருத பிரயாசம் கோபிஜனஸ்ய குச குங்குமம் உத்ரிதாங்கமம் கோவிந்தம் இந்து வதனமோ சரணம் பஜாமே எண்ணடங்கா தேவர்கள் மலர் மாறி பொருளிய அண்ணனடை மாதர்கள் வெண்சாமரம் போட மண்ணில் உள்ள தொண்டர்கள் மனக்கவலை ஓட ஜானகி தன் ராகவனுடன் ஆடுங்கோஞ்சல் ஆடுங்கோஞ்ச லாலி லாலி என ஓச்சி மாலி மேதோ பரமரே ஜானக்கியம் பெரியோர்களே
சரிய போட்டிருக்கோம் சுவாமிக்கு. மஞ்சு தர குஞ்சல கேளி சதனேல புஜகேஷ தல்பவர் கேசவ கோவிந்தா ராமகிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா வாமன மாதவ கோவிந்தா ஸ்ரீதர கேசவ ராகவஷ்டோ லட்சுமி நாயக நரசிம்ஹா. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திட்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வ மாண்ணிகம் உத்திட்டோ உத்திட்ட கோவிந்த உத்திட்ட கருடத்வஜ உத்திட்ட கமலாகாந்த திரிலோக்யம் மங்களம் குருரங்க நாயக ராஜீவ லோச்சன ரமணதலவனலிரா கலிரத்யோ
விஸ்வநாதனோட அவள் பொண்ணாயத்தில் பெங்களூரில் ஒரு பஜனை பண்ணோம். அது இப்போ ஞாபகம் வந்தது எனக்கு. அப்படி ஒரு இந்த மாதிரி அட்மாஸ்ஃபியர் அங்கே அவள் ஆற்றுல க்ரியேட் பண்ணிட்டான். பொண்ணை ரெண்டு நாள் ஆனந்தமாக ஒரு சத்சங்கம் பண்ணோம். இப்போ விடிஞ்சா கல்யாண உற்சவம் இருக்குது. நம்ம ஞானகுரு பாகவதர் வரப்போகிறார். மந்தாவா கல்யாணம் பண்ண போகிறார். அப்புறம் மத்தியானம் ராத்திரி சாயந்தரமாக வசந்த கேளிக்கை போகலையும் இருக்குது. எல்லாத்துலேயும் எல்லா பக்தாலும் பரிபூர்த்தியாக கல்யாணம் எல்லோரும் இருந்து அந்த பிரசாதம் வாங்கிட்டு போகணும்னு கேட்குறேன். கல்யாண அத்புத காத்திராய காமிதார்த்த பிரதாயின ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய மங்களம் காஞ்சனா திரிவாங்காய வாஞ்சிதார்த்த பிரதாயின அஞ்சனா பாக்யரூபாய அஞ்சனையாய மங்களம் சர்வலோக சரண்யாய போதேந்திர குருமூர்த்தியே ஸ்ரீதராய சுரூபாய நம உத்தாராய மங்களம் ஸ்ரீ பிரஜாபியாம் பரிபாலயந்தாம் நாயகேன வாங்கேன மகே மகே சகா கோபிராமணே பேசும் நித்யம் லோக்வாசமஸ்தா சிக்கனோ பவந்து காயேன வாஜா மனசேந்திரியர் வா உத்தியாத்ன வா பிரதேசு வா வாத் ஹரோமியத்தில் சகனம் பரஸ்மை நாராயணாய சமர்ப்பய ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ராம ராம நம பார்வதி பதயே ஹர மகாதேவ போதேந்திராதி சமஸ்த சத்குரு மண்டலிக்கு ஜெய கணேசாதி சகல தேவதா மூர்த்திக்கு ஜெய சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா போலா புண்டரீக வரதா ஹரி விட்டலே அஞ்சனேய சுவாமிக்கு ஜெய சர்வத்ர ஏக வாக்கியதா ஹரிநாம ஸ்மரணம் ஹரி ரொம்பைவ சத்யம் ஓம் ஸ்ரீகரயே நமஹ ஓம் ஸ்ரீகரயே நமஹ ஓம் ஸ்ரீகரயே நமஹ ஓம் ஹரிநாராயண ஸ்மரணம் ஜெய ராம ராம ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ஓ ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ஸ்ரீராம் பஜன் மண்டலி சார்பாக விட்டல் நாம் பிரச்சார மண்டலி நங்கவரம் ஸ்ரீ மணிகண்டேஸ்வர பாகவதர் ஸ்ரீ வெங்கட்ராம பாகவதர் கோஷ்டியாருக்கு ஸ்ரீராம் பஜன் மண்டலி சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள்லாம் நம்ம நேராக கூப்பிடல, ஒன்றும் பண்ணல, ஃபோனில் தான் கூப்பிட்டோம். இமிடியேட்டாக அக்செப்ட் பண்ணிட்டு வந்து சிறப்பித்தமைக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் ஸ்ரீ வெங்கட்ராமன் அவர்களை பாகவதராக இன்றைக்கி இருக்கணும் ஆராதனைக்கு ராம்நாளான்னு உடனே
உத்தண்டார், அதுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சாமி கோஷம் எல்லாம் இருந்தார்யா.